ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய இந்த க்ரீம் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோனை ரொம்ப ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் ஒரு கலர் மூக்கில் ஒரு கலர் அப்புறம் கண்ணம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கின் டோனை ஈவனாக மாற்றும் அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ரைட்டு ப்ரைட்னஸ் கொடுக்கும் க்ளோயிங்காக இருக்கும் பார்க்கவே வந்து யாராக இருந்தாலுமே கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக நல்ல ஒரு யூத்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானங்க அந்த க்ரீம் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட செஞ்சு காட்டப்போம் போற அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்பூன் போல ரோஸ் வாட்டர் எடுத்துக்கணும் ரோஸ் வாட்டர் எனி பிராண்ட் ஆஃப் ரோஸ் வாட்டர் அடுத்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் இப்போ நாட்டு மருந்து கடைகள்லயே நமக்கு பேக்கெட் ஃபார்மில் பவுடர் கிடைக்கிது சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் கட்டை வாங்கி வீட்டில் கூட நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது காஃபி பவுடர் இந்த காஃபி பவுடர் வந்து நம்மளுடைய நார்மலாகவே இந்த காஃபி பவுடர் சுகர்லாம் சேர்த்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் அதாவது நம்ம வீட்டில் போடுவோம் இந்த காஃபி பவுடர் வந்து நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கின்னில் உள்ள அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி வெளியே கொண்டு வர பவர் வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடருக்கு இருக்குது அடுத்து தான் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அதோட வாசனை அப்படின்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கோங்க அடுத்து ஆலோவரா ஜெல் அஞ்சு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க ஆலோவரா ஜெல் மட்டும் சூஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுங்கள் ஃப்ளேவரே இல்லாத ப்ளைன் அலோவெரா ஜெல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃப்ளேவரபுளாக எடுத்தீங்க அப்படின்னா அதோட பர்ஃப்யூம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும் அதனால் ப்ளைன் ஜெல் எடுத்துக்கோங்க பதஞ்சலிலேயோ அல்லது பஞ்சாரஸ்லேயோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இப்போ இந்த க்ரீமை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம நைட்டு நைட்டு மட்டும்தான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணணும் நைட்டு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் முகத்தில் வச்சுட்டு ஒரு அரிசி மாவு வச்சு கூட நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் முகத்தில் இந்த க்ரீமை அப்படியே வச்சுருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே பயன்படுத்தும் பொழுதே உங்களுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு மாற்றம் நல்லாவே தெரியும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் கண்டிப்பாக செவன் டேஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ